Hi everyone, welcome to Learn Easy Max. This is Sinju. இப்போ பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 11.4. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு மொத்தம் 6 ஒயிட் பால்ஸ் இருக்குது, அதே மாதிரி 4 பிளாக் பால்ஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து ஒரு 2 பாலை சும்மா ரேண்டமாக சூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் பிளாக் பாலாக இருந்துச்சுன்னா நமக்கு +30. ஸோ பிளாக் பால்னால் நமக்கு 30 ரூபீஸ் கிடைக்கும். அதுவே ஒயிட் பாலாக இருந்துச்சுன்னா -20 ரூபீஸ், 20 ரூபீஸ் ரெடியூஸ் ஆகும். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 பால் தானே எடுக்க போகிறோம். ஸோ ரெண்டுமே நமக்கு பிளாக்காக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ போத் ஆர் பிளாக்காக இருக்கலாம் இல்லையா, ஒரு ஒயிட் ஒரு பிளாக்காக இருக்கலாம், அதாவது 1 ஒயிட்டும் 1 பிளாக்குமாக இருக்கலாம் இல்லையா. தேர்ட் சான்ஸ் எப்படி இருக்கலாம், ரெண்டுமே பிளாக்காக இருக்கு, சாரி ரெண்டுமே ஒயிட்டாக இருக்கலாம். ஸோ ரெண்டு பால் எடுக்கிறப்போ ஒன்றில் ரெண்டுமே பிளாக்காக இருக்கும், இல்லைனா ரெண்டுமே ஒயிட்டாக இருக்கும், இல்லைனா ஒரு பிளாக் ஒரு ஒயிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துக்கலாம். ரெண்டுமே பிளாக்காக இருக்குது அப்படின்னா, அதாவது எக்ஸ் ஆஃப் போத் ஆர் பிளாக் இப்படி இருக்குன்னா, நமக்கு மொத்தம் 2 பால், ரெண்டுமே இப்படி தான் இருக்குது, பிளாக் தான். ஸோ 2 × பிளாக்னால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், 30 ரூபீஸ். ஸோ 2 × 13 போட்டுக்கலாம். ஸோ நமக்கு இதை மல்டிப்ளை பண்ணால் 60 இல்லையா. ஸோ 60 கிடைக்கும். நீங்கள் இப்படி பண்ணாலும் ஓகே, ஆரல்ஸ் ரெண்டுமே பிளாக் தானே, அப்போ ஒரு பிளாக்னால் நமக்கு 30 ரூபீஸ், இன்னொரு பிளாக்குக்கு 30 ரூபீஸ். ஸோ ஆட் பண்ணால் டோட்டலாக 60. இது ரெண்டு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 60 ரூபீஸ் தான் கிடைக்க போகுது. அடுத்தது செகண்ட் பார்ட் பாருங்கள். ஒரு பிளாக்கும் ஒரு ஒயிட்டும் இருக்குது. ஸோ ஒரு எழுதிக்கலாம், எக்ஸ் ஆஃப் 1 பிளாக் அண்ட் 1 ஒயிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்னால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 30 ரூபீஸ் கிடைக்கும். ஒரு ஒயிட்னா நமக்கு அதில் -20 ஆகும். ஸோ 30 − 20 நமக்கு டோட்டலாக 10 ரூபீஸ், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒயிட்டாக இருக்கிறது. ஸோ எக்ஸ் ஆஃப் போத் ஆர் ஒயிட். ஸோ போத் ஆர் ஒயிட்டுன்றப்ப நம்ம 1 × 2 போட்டு ஒயிட்னா நமக்கு என்னாகும், -20 ஆகும். ஸோ -20 போட்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -14 எழுதிக்கலாம். ஆரல்ஸ் 2 ஒயிட் தானே, அப்போது ஒரு ஒயிட்னால் -20 ஆகும், இன்னொரு ஒயிட்னாலும் -20 ஆகும். ஸோ ரெண்டு சேம் சைன், அப்போ நம்பர் ஆட் பண்ணால் 40, சேம் சைன்னால அதை அப்படியே போட்டுருவோம். ஸோ -40 ரூபீஸ். நீங்கள் 1 இந்த மாதிரி இது இதை எழுதிக்கோங்க, ஆரல்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கோங்க, ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டு எழுதினாலுமே கரெக்ட் தான். ஸோ அடுத்து என்னென்னா, நமக்கு எப்பயும் போல டேபிள் போட சொல்லியிருப்பாங்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜஸ்னு. ஸோ இதை எப்படி எழுதுவோம், வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ், இன்னொன்று நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜஸ். ஸோ இதை அப்படி செக் பண்ணலான்னா, நமக்கு இங்கே கிடைச்ச அமௌண்ட் எல்லாம் தான் எழுத போகிறோம். முதல் 60, நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு 10 கிடச்சிருக்கு, நெக்ஸ்ட் வந்துட்டு -40 கிடச்சிருக்கு. ஸோ இதை எப்படி செக் பண்ணலான்னா, இங்கே என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, போத் ஆர் பிளாக்குன்னு தான் நம்ம, அதாவது இந்த 60 கிடச்சது இங்கே தான் நமக்கு கிடச்சிச்சு ஃபஸ்ட் பார்ட்டில். ஸோ ஃபஸ்ட் பார்ட்ன்றது போத் ஆர் பிளாக். ஸோ அதாவது பிளாக்கில் மொத்தம் எத்தனைன்னு பாருங்கள், மொத்தமே 4 தான். ஸோ 4 பிளாக்லேருந்து நம்ம 2 அணம் தான் சூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இவ்வளோதான், இது எழுதுறதுக்காக தான் நம்ம இந்த நம்பரெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ மொத்தமாக பிளாக் வந்துட்டு 4, அதுலேருந்து 2 அணம் சூஸ் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ 4 இருக்கா, இங்கே 2 இருக்குது. ஸோ 4லேருந்து 2 டைம்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணோம், எப்படின்னா 4 × 3. ஸோ ரெண்டு வாட்டி ரெடியூஸ் பண்ணியாச்சு. டிவைடில் 1லேருந்து அதாவது இன்க்ரீஸில் போனோம், இங்கே ரெடியூஸ் பண்ணோம், இங்கே இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ 1 × 2, அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன ஆகணும், 1 × 2 is 2, இங்கே 2 × 2 is 4. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 2 × 3 is 6, டிவைடட் பை 1 வரும், 6 / 1 நமக்கு 6 தான், முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி இங்கே 10 பார்க்கணும். ஸோ 10ன்றது பாருங்கள், 1 பிளாக் அண்ட் 1 ஒயிட். ஸோ இதை எப்படி எழுதலாம், 1 பிளாக், அப்போது மொத்த பிளாக் எத்தனை, 4. ஸோ அந்த 4 பிளாக்ஸ்லேருந்து ஒரு பிளாக் சூஸ் ஆகுது, அதே மாதிரி 1 ஒயிட், அப்போது டோட்டல் ஒயிட் நமக்கு 6 இல்லையா, அப்போ டோட்டல் அந்த 6லேருந்து ஒரு பால் சூஸ் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இதை எப்படி எழுதலாம், ஒரே ஒரு வாட்டி தான் ரெடியூஸ் பண்ணும். ஸோ 4 மட்டும்தான் போடணும், டிவைடட் பை 1 × இங்கே 6 / 1. ஸோ மல்டிப்ளை பண்ணால் இங்கே 6 × 4 = 24, டிவைடட் பை 1 வரும். ஸோ 24 / 1 நமக்கு 24 தான், முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது லாஸ்ட் ஒன், -40 செக் பண்ணும். ஸோ போத் ஆர் ஒயிட் இல்லையா. ஸோ ஒயிட்டுன்றப்ப நமக்கு என்ன, டோட்டலாக 6. ஸோ 6லேருந்து நம்ம தான் 2 சூஸ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி எழுதலாம், 6 × 5 / 1 × 2. ஜஸ்ட் இங்கே 2 கொடுத்தனால இங்கே 2 வாட்டி தான் போடணும், கீழே 1லேருந்து 2 வாட்டி எடுக்கிறோம். ஸோ இங்கே 1 × 2 = 3 × 2 = 6 ஆகும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3 × 5 = 15 தான் வருது, 15 / 1 நமக்கு 15 தான்.
ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா நமக்கு இந்த எடுக்கிறோம் இல்லையா, இங்கே போத் ஆர் பிளாக் அப்படின்னா அதுக்கு நமக்கு 6 சான்சஸில் தான் வரும்னு அர்த்தம். வேணால் செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் எத்தனை கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா அதை B1, B2, B3, B4 எடுக்கிறேன். ஸோ இப்போ காம்பினேஷன்ஸ் எடுக்கலாம். அதாவது ரெண்டு பால் தானே அட் அ டைமில் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 B1, B2 இருக்கலாம். அடுத்தது B1, B3 இருக்கலாம். அடுத்தது B1, B4 இருக்கலாம். நெக்ஸ்ட் இப்படி நெக்ஸ்ட் இதுலேருந்து ஃபார்வர்டில் போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா ரிவர்ஸ் போக வேண்டாம். சப்போஸ் B2லேருந்து அகைன் நான் B1 போனேன்னா இங்கே அந்த காம்பினேஷன்ஸ் ஆல்ரெடி வந்துடுச்சு, ரிப்பீட் ஆனதும் ஆக வேண்டாம். ஸோ B2லேருந்து B3 போகலாம். அதுக்கப்புறமா இங்கே போனால் B2லேருந்து B4 போகலாம். முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபைனலாக B3லேருந்து நமக்கு B4 போகலாம். ஸோ பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 6 காம்பினேஷன்ஸ் வந்துச்சு. இதுக்கு மேலே பாசிபிள் கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் என்ன காம்பினேஷன் போட்டாலும் அது நமக்கு ரிப்பீட் ஆக தான் செய்யும் அந்த நம்பர்ஸ். ஸோ அவ்வளோதான். அப்போ இங்கே போத் ஆர் ஒயிட் அப்படின்னு எடுக்கிறோன்னா நமக்கு இங்கே 6 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த நம்பர். ஸோ முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டில் டோட்டல் பண்ணிக்கணும். எப்படின்னா 6 + 24 = 30, 30 + 15 = 45 வரும் இல்லையா. ஸோ அவ்வளோதான். இந்த சம்மா அவங்க கேட்டதெல்லாம் எழுதியாச்சு. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.